அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிகிற வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதோ இல்லையோ, தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் அதிகம் பேசப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் நீதி மய்யத்தை தான் சொல்லணும். தினம் தினம் மக்கள் நீதி மய்யத்திலேருந்து ஒவ்வொரு பொறுப்பாளராக விலகிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நீதி மய்யத்தோட தலைவர் கமலஹாசன் தொடர்ந்து தன்னோட கட்சியிலேருந்து வெளியேறினவங்களை விமர்சித்துக்கிட்டே வராரு. அந்த வகையில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் நீதி மய்யத்தில் புதுமுகங்களை களம் காண வச்சது தான் சிலருக்கு வந்து சர்வாதிகாரமாக தெரிஞ்சிருக்கு. யார் வெளியேறினாலும் மக்கள் நீதி மய்யம் என்னும் கிணறு தூர்ந்து போகாது. சும்மா தாகத்துக்காக தண்ணி குடிக்க வந்தவங்களுக்கு அது தெரியாது. நாடோடிகள் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. வணிகர்களாக இருப்பவங்க வியாபாரம் இருக்கிற வரைக்கும் தான் தங்குவாங்க. நான் உயிர் உள்ள வரைக்கும் அரசியலில் இருப்பேன், அரசியல் உள்ளவர மக்கள் நீதி மய்யமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து கமல் தன்னோட கட்சியிலிருந்து வெளியேறுபவர்களை குறித்து சொல்லும் கருத்து நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அந்த வகையில் கட்சியிலிருந்து வெளியேறினவங்களை வியாபாரிகள்னு கமல் சொன்னதும் மிகப்பெரிய விமர்சனத்தை கொண்டு பண்ணியிருக்கு. தலைவராக இருக்கும் பட்சத்தில் கமல் அவர்கள் தொடர்ந்து விலகியவங்களை விமர்சிக்கிறது அரசியலில் அவர் இன்னும் ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் என்பதை காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி சினிமாவை கற்றுக்கிட்டு உலக நாயகனாக வளம் வந்தவர் அரசியலிலும் அரசியலை கற்றுக்கிட்டு ஜொலிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.